ராமர் பாலம் உண்மையா பொய்யா, ராமர் பாலம் உண்மையா பொய்யா அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ராமர் பாலம் என்ன என்ன, இது எப்போ கட்டப்பட்டுச்சு, இது கட்டப்பட்டதுக்கான காரணம் என்ன, இப்போ இந்த ராமர் பாலம் என்ன நிலைமையில இருக்கு, இப்படியான சில விஷயங்கள் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முதல் இந்த பதிவை காணும் அனைத்து நிலவங்களுக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மிஸ்டீரியஸ் வே சேனல். நம்ம சேனலுக்கு நீங்க வர்றதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல வழியக்கூடிய எல்லா வீடியோஸையும் பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க இந்த பதிவை காணலாம். ராமர் பாலம்னா என்ன, ராமர் பாலம்னா வேற நோய் இல்லைங்க. இந்தியாவினுடைய ராமேஸ்வரத்துல இருந்து இலங்கையினுடைய தலைமன்னார் வரையிலும் இருக்கக்கூடிய கடற்பகுதிக்குள்ள ஒரு பால அமைப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இது ராமாயண காலத்துல போடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இதனுடைய விரிவான கதையை பார்த்தோம்னா, இலங்கையினுடைய தமிழ் மன்னனான ராவணன் வந்து சீதையை வந்து இந்தியாவினுடைய அயோத்தியில இருந்து கடத்திட்டு வந்ததாகவும், அதன் பிறகு சீதையினுடைய கணவரான ராமர் வந்து சீதையை தேடி போற போது சீதை வந்து இலங்கையில இருக்காங்க அப்படின்னு சொல்லி அறிஞ்சு, அதன் பிறகு சீதையை மீட்கிறதுக்காக இவங்க ராமேஸ்வர பகுதியில வந்து நிக்கிறாங்க. அப்படி இவங்க வந்து பார்க்கிற போது தான் தெரியுது அதுல பெரிய ஒரு கடற்பகுதி இருக்கு. அந்த கடற்பகுதியை தாண்டினா தான் அங்கால இலங்கைக்கு வந்து இவங்களால போக முடியும். அப்படி இலங்கைக்கு போறதுக்கான வழியா தான் இந்த பகுதியில அந்த கடற்பகுதியில அவங்க பாலத்தை அமைக்கிறாங்க. அப்படி பாலத்தை அமைக்கிற போது ராமனுடைய படையில இருக்கக்கூடிய, அதாவது வானர படையில ஒருவரான நலனுடைய கைப்பட்டா அந்த ஒரு கற்கள் வந்து மிதக்கும் அப்படின்னு சொல்லி கற்களை கொண்டு அந்த பாலங்களை அவருடைய கையால வந்து அமைக்கிறாங்க. அப்படி அமைக்கிற சமயத்துல அந்த பாலமும் வந்து மிதந்துகிட்டு இருக்கான். அந்த பாலத்தின் மூலமா தான் இலங்கைக்கு சென்று ராவணனோட போர் செய்து அதன் பிறகு சீதையை மீட்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்கு. அந்த கதையில் தான் இந்த பாலம் குறிப்பிடப்படுது. இது சேது மந்திரம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுது. இப்போ இந்த பாலம் எதனால அமைக்கப்பட்டுச்சு அப்படின்றது தெரிய வந்துட்டு, ஆனாலும் கூட இந்த பாலம் இப்போ இருக்கா இல்லையா, இந்த பாலத்தை தற்காலத்துல வந்து ஆதாம் பாலம் ராமர் பாலம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதிகளவிலான இந்துக்களினுடைய நம்பிக்கையான ஒரு இடமாகவும் இது சொல்லப்படுது. இந்த ஒரு கடற்பகுதியில இந்த பாலம் இருக்கிறதாகவும் ராமரால் அமைக்கப்பட்டதாகவும் இன்றளவும் பலர் வந்து நம்பிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இந்த பாலம் இருக்கான்றதுதான் பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு. சாதாரணமா ராமாயணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதிகாசத்துல குறைப்படப்பட்ட பாலம் உண்மையா, அந்த ராமேஸ்வரம் பகுதியில இருந்து இலங்கையினுடைய தலைமன்னார் பகுதி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த மணல் திட்டுகள் அப்படியே கண்ணுக்கு தெரியுது. நீங்க கேட்கலாம், ராமர் வந்து இந்த பாலத்தை கற்களை கொண்டுதான் அமைச்சர், அப்ப எப்படி இது மணல் திட்டுகளா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராமரனுடைய படையினர்கள் வந்து இந்த பாலத்தை அமைக்கிற போது அவங்க முக்கியமா ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்து சமுத்திர கடற்பகுதியே பாரி ஆழம் கொண்டதா இருந்துச்சு. அதுலயும் இந்த ராமேஸ்வரத்துல இருந்து தலைமன்னாருக்கான பகுதி மட்டுமே ஆழம் குறைவா இருந்துச்சு. அதன் காரணத்தால 10 அடி அகலத்துல 100 அடி ஆழத்துக்கு இந்த பாலத்தை அமைச்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி அமைக்கப்பட்ட பாலம் கடல் மட்ட உயர்வால கடலுக்கு கீழே போனதாகவும், பிறகு வந்து மண்படிவுகள் வந்து இதுல ஏற்பட்டு இன்னைக்கு மண் திட்டுகளா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சேனலால செய்யப்பட்ட ஆராய்ச்சியின் மூலம் அந்த மணல் திட்டுகளுக்கு கீழே கற்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. என்னதான் இருந்தாலும் இன்றைய வரைக்கும் ஒரு பாரிய கேள்வியா இருக்கிற விஷயம் என்னன்னா, மிதக்கிற கல்லை கொண்டு இந்த பாலத்தை அமைச்சாங்க அப்படின்னா, கடல் மட்டம் உயர்ற போதும் அந்த பாலம் வந்து உயர்ந்துட்டு தானே இருந்திருக்கணும். எதற்காக அது நீருக்குள்ள போச்சு, அதை விடுத்து எப்படி அதன் மேல மணல் திட்டுகள் வந்து வந்துச்சு, அவ்வளவு ஆழமான ஒரு கடல்ல இப்படியான பாலத்துல எப்படி மணல் திட்டுகள் வர சாத்தியம் இருக்கு அப்படின்னு சொல்லியும் பல ஒரு கேள்வி வந்து இருந்துகிட்டு இருக்கு. இந்த சேனல் வந்து இப்படியான விஷயங்களை ஆராயலனாலும் கூட இந்த ஒரு பாலம் உண்மை அப்படின்றத உறுதிப்படுத்துற விதமா சொல்லியிருந்தாங்க. இதை விடுத்து இந்த பாலம் வந்து கிட்டத்தட்ட 7000 ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட இதன் மேல உருவான மணல் திட்டுகள் வந்து 4000 ஆண்டுகள் பழமையானதுன்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. இந்த காணொலியில பார்க்கிற போதே அதனுடைய அமைப்பு அப்படியே தெரியும். இன்றைய வரைக்கும் பல இந்துக்களாலையும் பல மக்களாலையும் நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்கு. கடந்த காலங்களில் இந்திய அரசு கூட இந்த ஒரு மணல் திட்டுகளை வந்து உடைத்து இதன் மூலம் சேது சமுத்திர திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு புது கப்பற் போக்குவரத்தை செய்யலாம் அப்படின்னு சொல்லியும் நினைச்சாங்க. ஆனாலும் கூட இந்த ஒரு மணல் திட்டுகள் அழிக்கப்படுறதால அந்த பகுதியில் இருக்கிற கடற்பரப்பு வந்து ரொம்பவே பாதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு முயற்சியை வந்து கைவிட்டுட்டாங்க. இந்த ஒரு பாலத்தை வந்து இவங்க உடைக்க முயல்ற போது பல மக்களால் வந்து எதிர்ப்பும் தெரிவிக்கப்பட்டுச்சு. இன்றைய வரைக்கும் இது இந்து மதத்தவரின் ஒரு நம்பிக்கையாக இருக்குது. இது ஆராய்ஞ்ச ஆராய்ச்சியாளர்கள் சொன்ன விஷயம், இது மனிதர்களால் தான் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் இதை அமைச்ச விதத்தை பார்த்து அவங்க வியந்தும் போயிருக்காங்க. உண்மையிலேயே இந்த பாலம் எதற்காக அமைக்கப்பட்டுச்சு, இது யாரால் அமைக்கப்பட்டுச்சு, நாம ராமாயணம் அப்படின்னு சொன்னாலும் கூட உண்மையிலேயே இது ராமர் படையால் தான் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்ற கேள்வி இன்னைக்கு பலர் மனதிலையும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படியே ராமர் அமைச்சாலும் கூட ராமர் வந்து
பாலத்தை அமைச்சு போய் தான் இலங்கையில இருக்கக்கூடிய சீதையை வந்து மீட்டு வந்தார். ஆனா ராவணன் இந்த பாலம் ஒண்ணு இல்லாத சமயத்திலேயே பறக்கக்கூடிய விமானம் ஒண்ணு வச்சு சீதையை கடத்திட்டு வந்தாரு. அப்போ இப்படியான சில விஷயங்கள் எல்லாரையுமே குழப்பற மாதிரியே இருக்கு. உண்மையிலேயே இது என்ன நடந்திருக்கு? ராமர் வந்து சொல்லணும், இல்லைன்னா ராவணன் வந்து சொல்லணும், இல்லைன்னா இதை வேற யாரும் அமைச்சிருந்தா அவங்க வந்து சொல்லணும். இப்படி இவங்க சொன்னதான் இந்த ஒரு மர்மம் வந்து அகலும். ஆனாலும் கூட இன்னைக்கு ராமர் பாலம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருந்துகிட்டு தான் இருக்கு. தலைமன்னார்ல இருந்து ராமேஸ்வரம் வரையிலான அந்த கடற்பகுதிக்குள்ள அந்த பாலம் மணல் தட்டு இருந்துகிட்டு தான் இருக்கு. பலருடைய நம்பிக்கையா இருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த காணொலி உங்களுக்கு நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான காணொலியுடன் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி.